தமிழகத்திற்கான நிதியை கேட்டு பெறுவதற்காக நாளை டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செப்டம்பர் 27 தேதி பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் 2 கட்ட சட்டப்பேரவை தேர்தல் 26 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு தொடக்கம். திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டணத்தில் இருந்து 10 வசூலிக்க அனுமதி தர வேண்டும். தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம். அரசியலுக்கு விருப்பப்பட்டு வரவில்லை, அவசியம் என்பதால் அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தேன். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பேட்டி. அமெரிக்காவில் இந்தியாவை அவதூறாக பேசியதற்காக ராகுலின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய கோரிக்கை. பாஜக சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம். டெல்லியில் புதிதாக வாங்கிய செல்போனுக்கு ட்ரீட் தர மறுத்த சிறுவன், கத்தியால் குத்திக் கொன்ற நண்பர்கள். வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விவசாயிகளை சந்தித்து குறைகள் கேட்கப்படும். மத்திய விவசாய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அறிவிப்பு. டெல்லியில் பெண் தங்கியிருந்த வீட்டில் ரகசிய கேமரா கண்டுபிடிப்பு, விசாரணையில் வீட்டு உரிமையாளரின் மகன் கைது. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தண்டவாளங்களில் சிலிண்டர் டெட்டனேட்டர்களை வைத்து ரயிலை கவிழ்க்க மர்ம நபர்கள் முயற்சி. ரயில்களை கவிழ்க்க முயற்சிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எச்சரிக்கை. இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்ட அதிபர் அனுரகுமார திசாநாயக்க நவம்பர் 14 தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. வங்கதேச இடைக்கால அரசிற்கு அமெரிக்கா முழு ஆதரவு வழங்கும், இடைக்கால தலைவர் முகமது யூனுஸை சந்தித்த ஜோ பைடன் உறுதி. உளுந்தூர்பேட்டை அருகே மரத்தில் வேன் மோதிய விபத்து, 2 பெண்கள் உள்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. 60 நாள்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழே சரிந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம். காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்பட்டு வந்த தண்ணீரின் அளவு குறைப்பு. மகாராஷ்டிரத்தில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக கைது செய்யப்பட்ட அக்ஷய் ஷிண்டே போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. டெல்லியில் காற்றின் தரம் மாசு அடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் வேளாண் கழிவுகளை எரிப்பதால் கடும் காற்று மாசு ஏற்படுவதாக தகவல்.